இவன் தான் சார் அந்த அக்யூஸ்ட் பாஸ்கர். ஏண்டா போதை மருந்தை நீ கடத்திட்டு அப்பாவிய மாட்டி விட்டல்ல, உனக்கு இருக்குடா, இவனை உள்ளத்துக்கு போடுங்க. சரிங்க சார், கூப்பிட்டு போங்க. ஏதோ ஆர்வத்தில் தான் நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு நினச்சேன். சரியாக உங்கள் தரப்பில் ஏதோ முயற்சிக்கிறாங்கன்னு நினச்சி கேஷுவலாக இருந்தேன். ஆனால் நீங்கள் அக்யூஸ்டை 2 மணி நேரத்தில் தூக்கியிருக்கீங்க. நினச்சே பார்க்க முடியல மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் மேடம். இதே வேற ஆளுங்க இருந்து அவங்களுக்கு ஏசி லெவலில் பழக்கம் இருந்தா அவங்க வேற ரூட்டில் தான் போயிருப்பாங்க மேடம். ஆனால் நீங்கள் நேர்மையாக அணுகியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மகேஷ், மகேஷ், ஹனி, மகேஷ், ஏய் ரவி, ரொம்ப தேங்க்ஸ் ராகேஷ், தேங்க்ஸ். என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இதுக்கெல்லாம் காரணம் சுதா தான். மகேஷ், வா மகேஷ், போ. மகேஷ் மரியாதை, இவளை போக சொல்லுங்க, இல்லைன்னா இவளை இங்கேயே கொண்டுட்டு நான் இப்படியே ஜெயிலுக்கு போயிடுவேன். அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டு இத பண்ணாத பூர்ணா, உனக்குதான் சிக்கல், நம்ம குடும்ப பேர் தான் கெடுன்னு எத்தனை தடவை எடுத்து சொல்லிருக்க, கேட்டிருப்பியா நீ? இத்தனை நாள் இல்லாத மான மரியாதை உனக்கு இப்பதான் தெரியுமா? தெரியும் தெரியும். ஏன் தெரியாது? எல்லாம் தெரியுமா? ஏன்னா அந்த சுதா உங்க மூத்த மகன், இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு தானே. உன காணாம அப்பா அம்மா எவ்வளவு துடிச்சாங்கன்னு சொன்ன, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்டு எங்கேயோ போறேன்னு என்ன அர்த்தம்? இல்ல ரவி, நான் வெளியில போய் தங்கிக்கிறேன். நீ எதுவும் பேசாத, உள்ள வா. போடா, உள்ள போங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன்டா இப்படி எங்களை கொல்ற? நீ என்ன மன்னிச்சிருங்கப்பா. மகேஷ், என்ன மன்னிச்சிருங்க? இருந்தாலும் நீ எங்க புள்ளடா? அந்த பூர்ணா பேச்சை கேட்டு உங்களையும் அம்மாவையும் அவமானப்படுத்திட்டேனப்பா. அதனாலதானப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. அவளால உங்களையும் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டப்பா. அண்ணி, ஏ மகேஷ், என்ன இதெல்லாம்? என்ன உங்க பிள்ளையா தான் நீங்க பாத்திருக்கீங்க, ஆனா நான் உங்களை அப்படி நினைக்கலையே. பூர்ண பேச்ச கேட்டு உங்களை கண்டபடி பேசிட்டேன். நீ அண்ணியும் போனதுக்கு அப்புறம் அப்பா அம்மா உங்க கூடவே வந்துட்டாங்க. ஏன் திருநாவும் உங்க கூடவே வந்துட்டான். நான் மட்டும்தான் அந்த பூர்ண பேச்ச கேட்டுட்டு அங்கே இருந்துட்டேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள வேணாம் மகேஷ், போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையும் வன்மத்தையும் வளர்த்துதான் இந்த அளவுக்கு வந்துருச்சு. நானும் பூர்ணாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்துதான் போனேன். அவ புரிஞ்சுக்கவே மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வீட்டை விட்டே வெளியே வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ் ரா. அப்பா, என்னப்பா நீங்க? நீ இல்லனா என் புள்ள எனக்கு புள்ளையா கடிச்சிருக்க மாட்டாமா? ரவி போத பொருள் அது இதுன்னு சொன்னப்போ நாங்க ரொம்ப ஆடி போயிட்டோமா. ஆம்பளைக்கு ஆம்பளையா நின்னு எங்க புள்ளைய நீ மீட்டு கொடுத்த பாரு. நீ மட்டும் இல்லனா அப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா சுதா, அப்பா சொல்றதும் சரிதான். கவியா, கேட்டுக்கிட்டே இருக்கேன். கவியா, என்னாச்சு? சுதா, நீ அக்காவா? மூத்த மகன் தெரிஞ்சதும் அவங்க மனசு எப்படி எல்லாம் துடிச்சிருக்கும். எத்தனை நாள் தனியா அழுதுருப்பாங்க. போதும் மதன், இதை இதுக்கு மேல அனுமதிக்க முடியாது.
உடனே இத அண்ணிக்கிட்ட சொல்லி ஆகணும். கவ்யா வேண்டாம், நான் சொன்னா கேளு. என்ன பத்தின உன் அபிப்பிராயம் என்னன்னு எனக்கும் தெரியும். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல நீ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டோட மானம் மரியாதை கௌரவம் மட்டும் இல்ல, ரகசியத்தையும் நீ காப்பாத்தணும். மகேஷ் வீட்டுக்கு போய். அவ்வளவுதான் பூர்ணா வருவா? இப்படி எல்லாம் பேசினா போயிடுவானு இவன் சொல்லி கொடுத்தலா? இனிமே அண்ணிய பத்தி ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், மரியாதை போயிடு. இப்ப சொல்ற கேட்டுக்க, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன். நம்ம பள்ளிக்கூடத்துல பின்னாடி பெஞ்சில் இருக்க கழுதிங்க தான் ஃபெயில் ஆகும், ஆனா நம்ம கிளாஸ்ல முன்னாடி இருக்க மூணு கழுதிங்க தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டே வராங்க. 156 நல்லா படிச்சா 100 பாஸ், ரொம்ப நல்லா படிச்சா 156 பாஸ். படிப்புலன்னு வச்சுக்கீங்க, உப்புல சாப்பாடு மாதிரி ஆயிடுவேன். அவனுங்களை நினைச்ச உடனே ஈரக்குலம் நடுங்குது.